வணக்கம் சென்னை பட்டினம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, உலகம் ஃபுல்லா வந்து இன்னைக்கு வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் டூ வீலர்ல இருந்து இப்போ வந்து காருக்கு வந்து மாறியிருக்காங்க. ஸோ காருன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முன்னாடிலாம் பார்க்கும்போது லக்ஸரிஸ், அதாவது ரொம்ப ஹை கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு தங்களோட வாழ்வாதாரத்தை குறிக்கிற ஒரு இதுவாக, ஆடம்பரத்தை குறிக்கிற ஒரு வாகனமாக தான் இருந்தது. இப்போ காலகட்டத்தில் அப்படி கிடையாது. காருன்றது எல்லாருமே இப்போது யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு கொஞ்சம் ரேட்டும் வந்து ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமானதுனால அடிக்கடி நம்ம வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நம்ம ஊரில் அடிக்கடி இடிக்கிறது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டு, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டீ போர்டு ஒரு டாக்ஸி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பெயிண்டிங் பண்ணுறது. ஆனால் ரெகுலராக டெய்லியும் வண்டி எடுக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்மளே அதுக்கு உண்டான அந்த பெயிண்டிங், வருஷத்துக்கு ஒரு டைம் எஃப்சிக்காக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன அடியாக இருக்கட்டும், அதை எப்படி நம்மளே பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான். வீட்டில் நம்ம எப்படி காசு வந்து கம்மியாக செலவு பண்ணி நம்ம எப்படி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோ வாங்கல போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உப்பு காகிதம் வாங்கிக்கணும். அங்கே வந்து நிறைய வெரைட்டியான உப்பு காகிதம்லாம் நிறைய இருக்குது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து வண்டியை வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல ஒன்று சின்னதாக அடிபட்டிருந்தா சின்னதாக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தேய்ச்சா போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வண்டி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வண்டி ஃபுல்லாக தேய்க்கணும். ஸோ என்னத்தினால தேய்க்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேள்வி வரும், ஏற்கனவே நல்லா இருக்கு அது மேலே பெயிண்டிங் வச்சோம்னா இன்னும் நல்லா ஆகிடும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பெயிண்டிங் இருக்கிறது வந்து ஷைனிங் கோட்டிங்கில் இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அந்த ஷைனிங் மேலேயே மறுபடியும் பெயிண்ட் அடிக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. ஏன்னா நாங்கள் டஸ்ட்டு எல்லாமே இருக்கோம், அந்த ஒட்டாமல் அதனால் என்ன பண்ணோன்னா உப்பு காகிதம் போயிட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கணும். ஸோ எந்த இடத்துலையும் விட்டு போயிடக்கூடாது, ஃபுல்லாக பக்காவாக தேய்ச்சிக்கணும். ஃபுல்லாக வண்டி வந்து பக்காவாக தேய்ச்சதுக்கு அப்புறம் வந்து தேங்க பாஸ் முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்து மடிச்சுக்கணும். மடிச்சுக்கினேன் கோட்டில் போயிடுனா. ஆமாம், இப்போ பேர் என்ன சொல்லுவாங்கண்ணா? உப்பு தல் கிராஸ் கிரீஸ் ஆச்சுன்னா இதே வச்சு தேய்ச்சிடலாம். நம்மளுக்கு இது ஆறு ஃபுல்லாக காய்ச்சேன் முடியலன்னா இப்படி உக்காந்துக்கலாம். போட்டுவோம்னா லைட்டாக கீழே போய் தேய்ச்சியே போயிடலாம். போய் படுத்து பாம்பு ஜாலியாக பேசிக்கிட்டே டைம் பாஸ் பண்ணுவாங்க ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா இந்த ஹெட்லைட் இருக்கு பாருங்கள் ஒரு சைடு அதை ஒரு சைடு ஒட்டுறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகுவாங்க பட் அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக அப்படியே போயிடும், டைம் ஆகிடும். ஒரு வண்டியை நீங்கள் ஒரு நாளில் எப்படியாவது நீங்கள் பெயிண்டிங்லாம் அடிச்சு முடிச்சிடலாம். என்ன பண்ணுறது பாருங்கள், அடுத்த வண்டி அந்த பக்கம் இருக்கிற கண்ணாடியே இவன் ஓட்டினானா, அந்த பக்கம் இருக்கிறத அவன் ஓட்டினானா, அதுவே பெரிய பஞ்சாயத்தாக இருந்ததுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக்கரிங் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த கண்ணாடி, நம்ம எந்த இடத்துலலாம் ஒயிட் பெயிண்ட் அடிக்கக்கூடாதோ அந்த இடத்துலலாம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு சுற்றிடணும். ஸோ நியூஸ் பேப்பர் தான் வச்சு சுற்றணும். நீங்கள் வேறு எதனா வச்சு சுற்றுனீங்கன்னா, இப்போ துணி இல்லைனா வேறு எதனா பண்ணிங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து ஊறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நியூஸ் பேப்பர்னால் அதில் வந்து பெயிண்ட் பட்டால் கூட நல்லா ரஃபாக திக்னஸாக ஆகிடும். ஸோ அதனால் கேப் இல்லாமல், ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டாலும் அந்த இடத்துல பெயிண்ட் வந்துருச்சுன்னா அசிங்கமாகிடும். ஸோ கேப் இல்லாமல் அழகாக கரெக்டாக அந்த ஸ்டிக்கரிங் வச்சு ஒட்டணும். ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்டுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா. பேக் சைடில் பெரிய கிளாஸு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் ஒட்டி முடிச்சிட்டாங்க. அவங்க ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு.
பாருங்கள், ஒரே ஒரு டேப்பு தான் ஓட்டுறாங்க, அது ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஓட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ கார் ஃபுல்லாக ஓட்டியாச்சு, எந்த இடத்துலையும் கேப்பு கிடையாது, பக்காவாக ஃபினிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேப்பு கூட விடாமல் அந்த மேலெலாம் கேப் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணி ஓட்டணும், அதான் இதில் மெயினே. நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் சொல்ல தாங்க முடியலப்பா, துண்ணாச்சி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன்லாம் தொழிலதிபர். பெயிண்டிங் மிக்சிங் வந்து கொஞ்சம் பக்காவாக பார்த்துக்கோங்க, பெயிண்ட் ஊற்றணும், அதுக்கப்புறம் வந்து தின்னர் ஓரளவுக்கு ஊற்றணும். அங்கே பாருங்களேன், அவர் வந்து தின்னருக்கு பதில் தண்ணி எடுத்து ஊற்றிருப்பார். இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா நாலேஜ் போஸ்னால் நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா செம்மையாக அடிச்சு முடிச்சிடலாம். இப்போ ஊற்றுறதான் தின்னரு, அது வந்து வாட்டர் கேன் தண்ணி பாட்டில் மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே வந்து வெறும் தண்ணி ஊற்றிருப்பார். தண்ணிலாம் ஊற்றிட்டால் பெயிண்ட்டு மொத்தமாக வீணாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து பெயிண்டிங் மிக்சிங் பண்ணும்போது உஷாராக பண்ணுங்கள். தின்னர் வந்து இதில் வந்து அதிகமாக ஊற்றுங்க, ஏன்னா தின்னர் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக காயும். ஸோ சீக்கிரமாக காஞ்சிதுன்னா உங்களுக்கு பெயிண்டிங் வந்து நல்லா பிடிக்கும். அதே மாதிரி தின்னர் வந்து அதிகமாக போச்சுன்னா ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு, அதுக்கு மேலே வந்து கிளியர் கோட்டிங்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தின்னர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஷைனிங் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த கருப்பு இடம்லாம் இருக்குது, அந்த இடத்துலலாம் வந்து அடிப்பட்ட இடம் அது. அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து நம்ம பெயிண்டிங் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு கோட்டிங் கொடுக்கும்போது அது பக்காவாகிடும். அது வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பட்டி பார்த்த இடம் அது, அதனால தான் அந்த இடத்துல அந்த மாதிரி டாட் இருக்குது. அந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக நல்லா பண்ணோன்னா பக்காவாக மறைஞ்சிரும். அடிக்கும்போதே தெரியுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறையறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஸோ பக்காவாக பொறுமையாக, அந்த மெயின் விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெயிண்டிங் வந்து நம்ம அடிக்கிறது வந்து ஒழுகக்கூடாது, திட்டு திட்டம் அங்கங்கே இருக்கக்கூடாது. அந்த பெயிண்ட் வந்து அப்படியே ஒழுகிடும், நம்ம அடிக்க தெரியாமல் ஃபஸ்ட்டு அடிக்கும்போது ஃபுல்லாக ஒழுகிடும். ஸோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஒரு ரெண்டு வாட்டி அடிச்சுட்டு சரியில்லை அப்படின்னா நீங்கள் தேய்ச்சிட்டு தின்னரை போட்டு தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் அடிக்கும்போது பொறுமையாக அடிங்க, நீங்கள் வேஸ்ட் பண்ணாலும் நிறைய இடத்துல பெயிண்ட்டு வந்து ஒழுகி அசிங்கமாக இருந்தாலும் நீங்கள் தின்னர் போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த இடத்துல நல்லா உப்பு காகிதம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் அந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு காருக்கு பெயிண்டிங் அடிக்கிற ரேட்டு வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது 10,000 20,000 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குமா, நமக்கு மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்க, எனக்கு ஒரு வண்டிக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு. ஸோ அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அந்த அமௌண்ட்டை நமக்கு மிச்சமாகும்போது நல்ல பெயிண்ட்டாகவும் நம்ம வந்து வாங்கி அடிக்கலாம். ஸோ அடிக்கும்போது கேர்ஃபுல்லாக அடிங்க, ஒருவேளை மிஸ்டேக் ஆனால் கூட பெரிய நஷ்டமாக இருக்காது. மறுபடியும் அவருக்கு கொஞ்சம் 1 லிட்ரு பெயிண்ட் வாங்கிக்க போகிறோம், ஒரு 500 ரூபா 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும், அவ்வளோதானே ஒழிஞ்சு மற்றபடி ஒன்றுமே கிடையாது. நமக்கு டைமிங் தான் கொஞ்சம் செலவாகும் அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி தப்பு பண்ணால் தான் நீங்கள் அடுத்த வாட்டி அதை கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். ப்ரொஃபஷ்னல் கண்ணில் அடிக்கிறதுன்றதே பெரிய விஷயம்லாம் கிடையாது, நம்ம ஹேண்ட்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும், கை வந்து கிரிப்பாக கரெக்டாக இருக்குதா, நம்மளால் கை வந்து உதறல் இல்லாமல் அந்த கேப்பு விட்டு கரெக்டாக அடிக்க முடியுமா. ஸோ அப்போ வந்து பண்ணலாம், அது வந்து பெரிய இதுவே கிடையாது. நம்ம ஒரு வாட்டி பண்ணி அதில் மிஸ்டேக் ஆகி தப்பானால் தான் அடுத்த வாட்டி நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணால் மட்டும்தான் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறது நமக்கு நிற்கும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம வெளியே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். பெயிண்டிங் பண்ணுறவங்க அவங்க தொழிலில் வந்து நான் இதை கெடுக்கணும்னு சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி விஷயமும் நம்ம கற்று வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் காசு நம்ம மிச்சம் பண்ணால் தான் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நம்ம டாக்ஸியில் எல்லாமே நம்ம கற்று வச்சுக்கணுந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ரன் பண்ண முடியும். மெக்கானிக் வேலையும் சின்ன சின்ன வேலை கற்றுக்கோங்க, கற்றுக்கவே முடியல அப்படின்னாலும் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நமக்கு ஒரு ஸ்பேர்னால் அது என்ன ரேட்டு வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல் பெயிண்டிங் ஆன வண்டி, எஃப்சி பண்ணியாச்சு பாருங்கள், நீங்களே பாருங்கள். நீ காரில் டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருப்பானே அவங்க புறம் சொன்னி. அது இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திருங்க, ஏன்னா அடுத்து நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராசுமணி.